இதெல்லாம் மேம், இதெல்லாம் உங்களுக்கு காட்டன் பெட்ஸ். காட்டன் பெட்டுங்க, இதெல்லாம் ஹாஸ்டல் பெட்டுங்க. இது பாத்தீங்கன்னா 2 அடி அகலம், 6 அடி நீளம் வரும். மடக்கி வச்சுக்கலாம்ல? ஆமாங்க, நல்லா ரோல் பண்ணி காம்பாக்டா வச்சுக்கலாம். ஹோம்ல வந்து 3 ஃபோல்ட் சொல்லுவோம். மூணா மடக்கி வச்சுக்கலாம். ஸ்பேஸ் சேவிங் பெட்டும் கூட இருந்தா பாய்க்கு பதிலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்லிம் பெட் சொல்ல போனா. இது பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க கோரப்பாய் பெட்டுங்க. கழுத்து வலி வராம இருக்கிறது கான்டூர் மாடல் சொல்லுவோம். இதே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறோம் நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனோட காண்டாக்ட் நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தான் இருக்கோம், மோனிகா பெட் ஹவுஸ்னு. இவங்க எங்க அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவுண்டர் மில்ல தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்காங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 10 to 8 தாங்க. 350 rupees இருந்தா உங்களுக்கு வந்து பெட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வாங்க நம்ம டைரக்டா விசிட் பண்ணி எந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க, மேடம் எப்பதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மோனிகா பெட் ஹவுஸ் அதை உள்ள வந்தாச்சு. மேடம் கிட்ட கேட்டுக்கலாம். மேம் ஹாய். மேம் ஹாய். எப்ப மேம் இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த மாதிரி? 15 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் மேனுஃபேக்சரிங் யூனிட்ங்க. ஓகே மேம். நம்ம பாத்தீங்கன்னா காட்டன், ஃபோம், இளவு மஞ்சு, ரெக்ரான் இந்த நாலு டைப்லயுமே பெட் பில்லோஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாலு டைப்லயுமே பண்ணி. ஆமாமா, இப்ப ட்ரெண்டிங்கா வந்துட்டு நம்ம பாய் பெட்டும் அப்புறம் குல்ட் அந்த டைப்பும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பாய் பதிலா யூஸ் பண்ற மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, அத ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு. நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு. ஓகே ஓகே, காத்தலாமா? பார்த்தலாம். ஓகே மேம், இதெல்லாம் மேம் இதெல்லாம் உங்களுக்கு காட்டன் பெட்ஸ். காட்டன் பெட்டுங்க, இதெல்லாம் ஹாஸ்டல் பெட்டுங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா 370 ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. 370 ரூபீஸ் ஆகும். 370 தான். 370 தான். 370. இது பாத்தீங்கன்னா 2 அடி அகலம், 6 அடி நீளம் வரும். மடக்கி வச்சுக்கலாம்ல? ஆமாங்க, நல்லா ரோல் பண்ணி காம்பாக்டா வச்சுக்கலாம் நீங்க. ஓகே ஓகே. இதுலயே வந்து காட்டன்ல அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா டார்க் டக்கா பெட்னு சொல்லுவோம். டார்க் டக்கா பெட். டக்கா பெட். இது பார்த்தா நெருக்கு நெருக்கமா டக்கா வச்சிருப்போம். ஓகே. மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பன் கிளாத் தான் போட்டுருக்கு. இது வந்து 850 வரும், 3/6 சைஸ் வரும். 850 வரும், 3/6 வரும். ஆமாங்க, இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே. இதுல யூஸ் பண்ணி இருக்கிற ஃபோம் என்ன மாதிரி ஃபோம்? இது ஒரு காட்டன் தான், நார்மல் காட்டன். நார்மல் காட்டன் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே. இது இந்த சூடு அதெல்லாம் வராது, அதெல்லாம் உங்களுக்கு இருக்காதுல. ஓகே. அடுத்து போயிட்டீங்கன்னா இளவு மஞ்சள் வந்து ரோலிங் டைப்புங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1850 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 2.5 அடி அகலம், 6 அடி நீளம் அந்த மாதிரி வரும். இது ஹாஸ்டல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கீழே போட்டு படுக்கிறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்க. இது 450 ரூபா வரும். 2.5 கார் போயிட்டா 650 ரூபா வரும். அதே 3 அடி அகலத்துல வந்து 750 ரூபா, 4 அடி அகலம் வந்து 950 ரூபா வரும். ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா லைட் வெயிட் மாடல், நீங்களுக்கே தூக்கி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப லைட். ஆமாங்க, ஒண்ணுமே இல்ல. வெளியூர் போறோம் பாய்க்கு பதிலா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். யூஸ் பண்ணி ஸ்லிம் பெட் சொல்ல போனா. ஓ, ஸ்லிம் பெட். உங்களுக்கு கீழே அந்த தரையில போட்டால அந்த பெட் ஃபீல் தானங்க? பெட் ஃபீல் தான் வரும் உங்களுக்கு. வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே ஓகே, வாஷ் பண்ணிக்கலாங்களா?
இது இதுல எவ்வளவு வருது? இது வந்து 750 வரும். 3x6 சைஸ் வருது. 750 வரும். 3x6 வந்து 750 வரும். 750 வரும். இதுல பார்த்தா நிறைய கலர்ஸ் அவேலபிள் இருக்குதுங்க. ஓகே ஓகே மேம். இது எல்லாமே அதோட கலர்ஸ் தான். இப்போ கஸ்டமர் வேணும்னு கேக்குறாங்க அப்படினு வாட்ஸ்அப் பண்றாங்க அப்படினா நம்ம வந்து அவங்களுக்கு கலர்ஸ் சென்ட் பண்ணி விட்டுறோம். அவங்க அதல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா தான் வரும். டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா. டிரான்ஸ்போர்ட் இப்ப நம்ம வெளியூர் பண்ணி கொடுக்கிற மாதிரி இருந்தால எக்ஸ்ட்ரா தான் வரும். ஓகே 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 மேம். இதுலயே வந்து 4x6 சைஸ் இருக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா 950 வருங்க. ஓகே இது வந்து 4x6 ல 950 வரும். ஓகே அடுத்து 5x6 வந்து 1600 வரும். 6x6 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1800 வரும். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷபிள் டைப் தான். வாஷபிள் டைப் நீட்டா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிரலாம். பெரிய சைஸ் குயின் சைஸ் மாதிரி இருக்கும். கிங் சைஸ்ங்க. கிங் சைஸ்ங்களா? ஆமாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1800 வருங்க. 1800 வரும். ஓகே ஓகே மேம். ஓகே இது உங்களுக்கு வாஷபிள் தான். வாஷபிள் தான். இது பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க கோரப்பாய் பெட்ங்க. கோரப்பாய் பெட் பாத்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ் மாதிரி இருக்குதுன்னு வெச்சுக்கோங்களேன். இத நாம ஓபன் பண்ணோம் அப்படினா நம்ம பெட் மாதிரி ஆயிடும். ஜிப் கவர் தான் போட்டுறோம். இது நார்மலா நீங்க ஈஸியா வெளிய எங்கச்சு போறோம் அப்படினாலும் டிராவல் பண்றப்போ நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். நம்ம வெல்க்ரோ வெச்சிருக்கோம். சோ வெல்க்ரோ இப்படி ஓபன் பண்ணிட்டு நம்ம வந்து ஓபன் பண்ணோம்னா ஒரு பெட் மாதிரி ஆயிடும். பெரிய பெட்ங்களா? நான் சின்னது நினைச்சிட்டு இருக்கேன். பெட் ஆயிடும். சோ இது வந்து 3x6 சைஸ் வருது. ஓகேங்க. இது 750 வருங்க. 3x6 இது 750 தான். 750 வரும். ஓகேங்க மேம். இது உள்ள இருக்கிற மெட்டீரியல் வந்து ஸ்பாஞ்சுங்க. ஸ்பாஞ்ச். ஸ்பாஞ்ச். ஓகே ஓகேங்க. ஓகே. இது குழந்தைங்க மோஸ்ட்லி குழந்தைங்க நம்ம எல்லாரும் பெரியவங்க வெளிய ஊர் போறாங்க அப்படினா ஈஸியா எடுத்து டிராவல் பண்றதுக்கு எடுத்து பின்னாடி போட்டு லக்கேஜ் மாதிரி எடுத்து போட்டு போயிடலாம். அதுலயே வந்து 4x6 சைஸ் இருக்குதுங்க. இது 950 வரும். 4x6 சைஸ் உங்களுக்கு 950 வரும். 950 வருங்க. அதுலயே வந்து 5x6 வந்து 1400 ம் 6x6 வந்து 1600 வரும். ஓகே மேம். ஓகே மேம். உங்களுக்கு இது பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இது இதுதான் உங்களோட பிரைஸ் ரேஞ்ச் தான். இது வந்து ஹோல்சேல் ரேட். நம்ம கடையில கொடுக்கிற ரேட் நாம சொல்றோம். இதே தான் ரீட்டெயில்ல இருக்கும். ஈவன் 1 பீஸ்னால நாம எல்லா பக்கம் அனுப்பலாம். பிளஸ் ஆனா டோர் டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா தான். எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்துரும். ஓகே 1 பீஸ்னால கொடுத்துருவீங்க வெளியூர்ல இருந்து பார்க்கறாங்க. ஆமா ஆமா ஆமாங்க. இப்போ ஒரு 1 இயர் பேபி இருக்காங்க. 1 இயர் குள்ள இருக்கிற பேபிஸ்க்கெல்லாம் 0 to 1 இயர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கானதே இந்த மேட்டுங்க பாத்தீங்கன்னா காம்பாக்டா இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் வெல்க்ரோ இருக்கு. இது வாஷ் பண்ணிக்கலாம் அவங்க. எடுத்துட்டு இந்த துணி நம்ம வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்குள்ள இருக்கிற ஃபில்லிங் பாத்தீங்கன்னா ரெக்ரானுங்க. இது ஆமா ரெக்ரான். இது பாத்தீங்கன்னா 950 ரேஞ்ச் வரும். ஓகேங்க. இது இதுலயே இளவ மஞ்சள் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தந்துட்டு இருக்கோம். இதுலயே இளவ மஞ்சள் இளவ மஞ்சள் கஸ்டமைஸ் இன்னர் ஃபில்லிங் மட்டும். வெளிய இருக்குது காட்டன் கிளாத் தான். அதனால சூடு வரும் அப்படிங்கற அந்த பயம் எல்லாம் எதுவுமே இல்ல. சரி சரி. உள்ள இருக்குது அடுத்து இளவ மஞ்சள் போயிட்டீங்கன்னா 1450 வரும். ஓகே. இது எவ்வளவு வருதுங்க? இது 950. 950 வரும். இளவ மஞ்சள் போயிட்டோம்னா 1450. ஓகே ஓகேங்க. ஓகே. நம்ம கிட்ட பெட் இவ்வளவு பார்த்தாச்சுன்னா அடுத்து பாத்தீங்கன்னா பில்லோ வெரைட்டிஸ் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா காட்டன் ஃபோம் இளவ மஞ்சள் ரெக்ரான் இந்த மாதிரி நாலு டைப்புமே இருக்கு. நாலு டைப் இருக்கு. சோ இது வந்து லோ ரேஞ்ச் மாடல். இது ஃபோம். ஃபோம்ல பாத்தீங்கன்னா இது 60 ரூபா வரும். 60 ரூபா. 60 ரூபா வரும் ஃபோம் தலகாணி. இது வந்து சின்ன சைஸ். அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் வந்து 80 ரூபீஸ் வருங்க. பெரிய சைஸ் வந்து அப்படியே 80 ரூபீஸ் ஃபோம்ல. ஃபோம்ல. ஓகே. அடுத்து வந்து காட்டன்ல போயிட்டீங்கன்னா 65 ரூபா வருங்க. காட்டன்ல போயிட்டு 65 ரூபா வரும். ஓகே ஓகே. அதுலயே பெருசு பாத்தீங்கன்னா 85 ரூபீஸ் வருங்க. ஓகே ஓகே. தலகாணியில இவ்வளவு தலகாணி இருக்கு. ஆமாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரெக்ரான் வந்து 130 வருங்க. ஓகே. இது நீங்க நல்லா சாஃப்ட்டா இருக்கு. நம்ம manufacturing இது own manufacturing. own manufacturing. ஓகே ஓகே. இது பத்தி அடுத்து போயிட்டீங்கன்னா இளவ மஞ்சள். இளவ மஞ்சள் இது இவ்வளவு சாஃப்ட்டா இருக்கிறது காரணம் என்னன்னா என்ன உள்ள இருக்குது ரெக்ரான் தான். ரெக்ரான். ரெக்ரான். ரெக்ரான் வந்து பஃபினஸ் வரும் உங்களுக்கு. பஃபினஸ் வருமா? ஓகே ஓகே. இது வந்து 250 ரூபாய் தலகாணி இளவ மஞ்சள் சின்ன சைஸ். 250 ரூபாய். அரை கிலோ பஞ்சு போட்டிருக்கோம். அரை கிலோ பஞ்சு போட்டிருக்கோம். ஆமாங்க. அதுலயே வந்து முக்கா கிலோ பஞ்சு போட்டிருக்கிறது வந்து 350 ரூபாய் வரும். முக்கா கிலோ பஞ்சு 350 ரூபாய் இளவ மஞ்சள். இளவ மஞ்சள். ஓகே ஓகே. பில்லோஸ் இவ்வளவுதான். அப்புறம் வந்து உங்களுக்கு லேட்டக்ஸ்ல பில்லோஸ் இருக்குதுங்க. அதுக்கப்புறத்துல மெமரி ஃபோம்லயும் இருக்குங்க. மெமரி ஃபோம். இது லேட்டக்ஸ்ல பாத்தீங்கன்னா இது கழுத்து வலி வராம இருக்கிறதுக்கு கான்டூர் மாடல் சொல்லுவோம். சோ இங்க அவங்களோட நெக் பொசிஷன் இங்க வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நெக் பெயின் இருக்காது. உங்களுக்கு நெக் பெயின் ரிலீஃப் ஆயிரும். சோ அதுக்கான இந்த மாடல் இது பாத்தீங்கன்னா இது கான்டூர்னு சொல்லுவோம். இங்க வந்து தலை இருக்கும். அவங்க நெக் பொசிஷன் இங்க இருக்கும். அப்ப வந்து இதுக்கு ரெஸ்ட் குடுக்கற மாதிரி இருக்கும். இது வந்து 1700 வரும். தலகாணி தானா மேம்? தலகாணியே ரப்பர் பால்ல செய்யறது லேட்டெக்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே மேம்.
இது யூஸ் பண்ணிட்டிருக்காங்களா? நான் நிறைய யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலி இது அந்த ஹெட் பெயினுக்கு நெக் பெயினுக்கு நெக் பெயினுக்கு ஆனது இது. நெக் பெயினுக்கான ஒரு ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் இங்க தான் நான் பாக்குறது. இது எவ்வளவு வருதுங்க? 1700. இதுக்கு அந்த சைஸ் கணக்கு ரேட்டுங்களா இல்ல இதுதான்? இல்ல இந்த தலகாணிக்கான ரேட் தான். தலகாணிக்கான ரேட். ஓகே ஓகே. அடுத்து இதே பாத்தீங்கன்னா மெமரி ஃபோம் தலகாணி சொல்லுவோம். மெமரி ஃபோம். மெமரி ஃபோம் பில்லோ. ஓகேங்க. இது வந்து பாத்தீங்க பாம்பு ஃபேப்ரிக் இருக்குங்களா? பாம்புல வர அந்த பாம்பு ஃபேப்ரிக் இது. ஓகே ஓகே மேம். இதுல போயிட்டீங்கன்னா இது 1700 வரும். இது தலகாணி தானா? அப்படியே ரிலீஸ் ஆயிரும் உங்களுக்கு. நம்ம ஹெட்டோட ஆமாமா நீங்க என்ன எவ்வளவு அம்ப்டினாலும் உடனே ரிலீஸ். ஓகே ஓகே ஓகே. டிஃபரண்ட் டிஃபரண்ட் தலகாணி வச்சு படுத்துக்கோங்க. இவ்வளவு தலகாணி வச்சிருக்கீங்க. வெளியூர்ல இருந்து பாக்குறாங்கன்னா இவ்வளவுதான் எடுக்கணும் அவ்வளவுதான் எடுக்கணும் இல்ல? அப்படி இல்ல இல்ல. ஈவன் சிங்கிள் பீஸ் கூட நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சிங்கிள் பீஸ் கூட நீங்க பண்ணி கொடுத்து. ஆமாங்க. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா நாங்க கவுண்டர் மில்ல தான் இருக்கோம் கோயம்புத்தூர்ல. சோ அவங்க நேரடியா விசிட் பண்றாங்க அப்படினாலும் தாராளமா வரலாம். காலையில 10 to 8 முடிக்கு நம்ம அவைலபிளா இருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் பண்றாங்க அப்படினா நம்ம வந்து அதுலயே ரிப்ளை பண்ணிட்டு நம்ம என்னென்ன கலர்ஸ் கேக் ப்ராடக்ட் கேக்குறாங்களோ அதுக்கான கலர்ஸ் நம்ம சென்ட் பண்ணி விட்டுருவோம். அதுல செலக்ட் கலர்ஸ்க்கு கஸ்டமரே கஸ்டமைஸ் பண்ணி கேட்டுக்கலாமா? கஸ்டமைஸ்ன்ட் இல்ல, நம்ம கிட்ட இருக்க கலர்ஸ் அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவோம். ஓகே ஓகே ஓகே. சோ அவங்க அதுல இருந்து செலக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகேங்க. ஓகே. இது போய் இதான் ஹோல்சேல் ரேட்ல நம்ம ரீடெய்ல் கொடுத்து ரீடெய்ல் ஷாப்ல ஏதாவது நமக்கு ஏதாவது ஷாப் அவுட்லெட் எதுவும் இல்ல. நம்ம manufacturing யூனிட் தான். ஃபுல்லாவே manufacturing யூனிட் தான். ஓகே. ஓகே மேம். தேங்க்ஸ். ஓகே சார். தேங்க் யூ. ஓகே கேஸ். இப்போ வந்து நம்ம வந்து மேடம் சொல்லியிருந்திருப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரிலாம் பெட்டு உங்களுக்கு வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்கன்னு. 350 ருபீஸ்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பெட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து வெளியே மோஸ்ட்லி வந்து நீங்கள் பார்க்க முடியாது. உங்களுக்கு வந்து இது சேம் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்லேயே நீங்கள் வந்து ஒரு பீஸாக இருந்தாலும் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா தலகாணி மேலே போடுவோம்ல பில்லோ ராக்ஸு வர அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இவங்ககிட்ட வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் குழந்தைங்க வந்து உங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து குழந்தைகள் போற்றி இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு கலெக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது. இவங்ககிட்ட 350 ருபீஸ்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து பெட்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து 350 ருபீஸ் பெட்டு 650 ருபீஸ் பெட்டு. அப்புறம் கரண்ட்டாக என்ன மாதிரி ஒரு பெட்டாக இருந்தாலும் சரி ஒரு பில்லோவாக இருந்தாலும் சரி இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்கிற இடத்த நான் பார்த்ததில்ல. இதெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து பேம்பு ட்ரீ அந்த பஞ்சு ஐ மீன் அப்படி தான் சொன்னாங்க. பில்லோஸ் கைஸ் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க நார்மலாக வந்து எலவமஞ்சு பில்லோ காட்டன் பில்லோ உங்ககிட்ட வந்து 60 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து எலவமஞ்சு பில்லோலாம் உங்களுக்கு வந்து காட்டன் பில்லோலாம் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஆக்சுவலாக தலகாணியே கிடையாது வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஹெட் பெயினுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற அந்த பில்லோஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் வந்து ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். ஷாப்போட லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீட்டெயில் ப்ரைஸில் வந்து இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் நீங்கள் வந்து ஷாப் விசிட் பண்ணி வெளியூர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக நீங்கள் ஒரு பீஸாக இருந்தாலுமே உங்களுக்கு வெளியூர்லேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து அந்த டெலிவரி சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு வந்து வரும். மறக்காமல் நீங்கள் கோயம்புத்தூர் பீப்புளாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸு சப்போஸ் இவங்ககிட்ட இருக்கிற கலர்ஸும் நீங்கள் சொல்கிற கலர்ஸும் மேட்சஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக வந்து நீங்கள் கேட்குற அந்த டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. மறக்காமல் நீங்கள் வந்து ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். ஷாப்போட அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அதை வந்து சைனிங் ஆஃப் பை. பாய்.